ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன்னி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த நியூஸ் தான் பட் இருந்தாலும் அந்த நியூஸுக்கு ஒரு பதில் நியூஸாக வந்திருக்கு ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் அப்படின்னாவே கமல்ஹாசன் அவர்களால் தான் இந்த பாஸே வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ரோக்ராமாக மாறிச்சு அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இந்த தமிழில் வரும்போது யாரை வச்சு பண்ணலாம் போது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மூலமாக தான் வந்தது கலமஹாசன் அவர்களுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஈவன் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சாட்டர்டே சண்டே கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடுக்காகவே எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க அதில் நானும் ஒருத்தன் சீசன் ஃபோருக்கு அப்புறம் பார்த்து நம்ம ரிவ்யூவே கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு தூண் மாதிரி இருந்த நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் செவனோட முடிச்சுக்கிட்டு சீசன் எயிட்டில் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது நிறைய படங்கள்லாம் அடுத்தடுத்து வருது நம்ம சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா துக்லைஃப் எல்லாருக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒரு சின்ன ஒரு காட்சி நம்மளுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்து நம்ம எல்லாருமே மிரண்டுட்டோம் ஸோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பட் இண்டியன் டூ அது நிறைய பேர் பார்த்து கண்ணீர்லாம் விட்டுருப்பீங்க நானும் அதில் ஒருத்தன் போயிட்டு ரொம்ப கண்ணீர் சிந்தி கடைசியில் துடைக்கிறதுக்கு அந்த கட்சி கூட பத்தலை ஒரு கட்சி பத்தலை ரெண்டாயிரத்து போயிருக்கலாம் நம்பளிருக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு பட் இந்தியன் த்ரீ கண்டிப்பாக நான் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு கமலஹாசன் அவர்களுடைய வெறித்தனமான ஒரு ரசையினா காத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் அமரன் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த அவங்களுடைய படமும் வர வந்துட்டு இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு போல ஸோ நிறைய மூவிஸ் இருக்கிற காரணத்தினால் அவர் வந்துட்டு நான் இந்த பாஸ் விட்டு விலகிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தாரு விஜய் டிவி அவர்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கும் அதை வந்து காமிச்சிருந்தாங்க அதுக்கு பதில் கடிதமும் நம்ம விஜய் டிவி அவர்கள் வந்து கொடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு அதுக்கு ஒரு பதிலை வந்து கொடுத்து ஸோ சிறப்பாக ஒரு முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கு ஒரு பெரிய விமோசனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஏன்பா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு போக போக அவர் வந்துட்டு அவருடைய பர்சனல் இன்டர்னல் விஷயத்தையாவே சொல்லிட்டு இருக்காருங்க நாங்களும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தோம் மூணு வருஷம் பார்த்தோம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்றது நாங்களும் பிக் பாஸ் டெய்லியும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்ல போகிறார் தீர்ப்பு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதனால இந்த வாட்டி வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலு பேர் உள்ள வந்திருக்காங்க இவங்க தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கிசு கிசு போயிட்டு இருக்கு இது உண்மையாக போயான்னு தெரியல அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய பேரை கேட்டாலும் ஒரு சில பேருக்கு அப்படியே அதுரும் ஏன்னா நடுவில் கமலஹாசன் அவர்கள் பிரேக் எடுத்த டைம் இவங்க வந்தாங்க வந்து அந்த ஒரு எபிசோட்லேயே ஐயோ சாமி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்துட்டு சாமிக்கு கூடுலாம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க பேர் யார் அடிபடுதுன்னா நம்ம பிரகாஷ் ராஜா அவர்கள் அவங்களுடைய பேரும் அடிபடை தான் வந்து பேச்சு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அவர்களுடைய பேரும் அடிபடுது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் எஸ்டிஆரும் வரதாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் யார் வந்து ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி கமலஹாசன் அவர்கள் விலகியதற்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ கமலஹாசன் அவர்கள் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இந்த பாஸ் சீசனில் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே